Hello friends, welcome to Archi Ideas. நாம இன்னைக்கு வெண்டைக்காய் மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் மிளகு வறுவலுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு எண்ணெய், தாளிக்கிறது கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து வெண்டைக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு, கடுகு வெடிஞ்சதும் கருவேப்பில போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2 நிமிஷம். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். நம்ம வெண்டைக்காயை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய். கூடவே வந்து வெண்டைக்காய் வந்து இந்த உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதே மாதிரி கூடவே கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா அவ்வளோதான் நம்ம வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.